ஓம் சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். மேசராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். மேச ராசி கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் தான் வந்து சகோதர காரகன், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து கணவர் காரகர். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு அண்ணன் தம்பி உறவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். அப்புறம் பூமி காரகன் சொல்லக்கூடியவரும் வந்து செவ்வாய் தான். ஒருத்தங்க பேரில் வந்து இடம் அமையுது, பூமி அமையுது அப்படின்னாலே வந்து செவ்வாய் வந்து பலம் பெற்றிருந்தால் தான் வந்து அது அமையும். திருமணக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடியவரும் வந்து செவ்வாய் தான். பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சுபகிரகங்களுடைய சேர்க்கை பார்வை வாங்கியிருந்துச்சுன்னா நல்ல கணவராக வருவார், நல்ல ஒரு அந்யுனியமான ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையும். பாவகிரகன் சொல்லக்கூடிய சனி ராகுவோட சேர்ந்து கெட்டுட்டார் அப்படின்னா எப்படித்தான் நம்ம போய் வரன் பார்த்தோம்னாலும் ஒரு மோசமான கணவர், ஒரு நல்ல ஒரு அந்யுனியம் இருக்காது, அவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து வரும். ஈகோ, வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாமே வந்து அதிகமாக வந்து ஏற்படும். பாதுகாப்பை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். செவ்வாய் தான் வந்து காவல்துறைக்கு வந்து அதிபதி, அப்புறம் இராணுவத்துக்கு வந்து அதிபதி, அப்புறம் வந்து கொஞ்சம் செவ்வாய் பலகீனமாக இருந்துச்சுன்னா செக்யூரிட்டியாக இருப்பாங்க. செவ்வாய்க்கு வந்து இயற்கையிலே வந்து அந்த தண்டிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து கண்டிக்கிறதும் வந்து செவ்வாய் தான். சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்குது அப்படின்னா அதை வந்து முதல் ஆளாக தட்டி கேட்குறவங்க அந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் வந்து முதல் ஆளாக வந்து அதை தட்டி கேட்பாங்க. உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு அதிபதியும் வந்து செவ்வாய் தான். செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அந்த ரத்தம் வந்து நல்லாயிருக்கும், ரத்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. கட்டட இன்ஜினியராக இருக்கிறது, விவசாயியாக இருக்கிறது, செவ்வாய் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நெருப்பு சார்ந்த துறையில் வந்து அவங்க அதிகமாக வந்து வேலை பார்ப்பாங்க. ஆயுதங்களை வந்து கையாளுறது வந்து செவ்வாய்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். செவ்வாய் வந்து நல்லா பலமாக இருந்துச்சுன்னா ஒரு மருத்துவராக இருப்பார், ஒரு மனிதனை வந்து ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றக்கூடிய நபராக இருப்பார். அதே செவ்வாய் ஏதாவது பாவகிரகங்களோடு சேர்ந்து கெட்டு போய் பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா கசாப்பு கடையில் வந்து வேலை பார்க்க வைப்பார். மேசராசி அப்படிங்கிறது வந்து பாறைகள் குன்றுகள் வந்து நிறைந்த பகுதி. பழனியில் இருக்கிற முருகனை போய் வேண்டுறது வந்து ரொம்ப ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அந்த பழனிக்கு போகிறது வந்து அடிக்கடி நீங்கள் போயிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தும். சரி, இப்போ மேசராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத கிரக நிலைகள் வந்து எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ஜென்ம ராசி வந்து ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கும்போது எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல. பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறாரு. சனி பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். சனினாலே வந்து ஒரு மந்த கிரகம், சோம்பேறி கிரகம். அது வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால உடம்புக்குள்ள வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுவீங்க, ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கந்திஷ்டி கோளாறுகள் ஏற்படுறது, போட்டி பொறாமைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். சனி பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது இந்த விஷயத்தை எல்லாமே வந்து ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம். அது வந்து எதிரியுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீடாக இருந்தாலுமே மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து ரொம்ப சிறப்பு. மூன்றாம் இடங்கிறது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி வந்து சஞ்சாரம் செய்யும்போது மனோதைரியம் வந்து அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் மேலே வந்து ஒரு அன்பு பாசம் ஏற்படுறது, அவங்க மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு பகவான் வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து குரு பகவான். ஏன்னா பாக்கியாதிபதி, விரையாதிபதியாக இருந்தாலுமே வந்து அவர் தான் வந்து பாக்கியாதிபதி, முழு யோகர் வந்து குரு பகவான் தான். அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு. தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து நீச்ச பலத்தில் தான் இருக்கிறார்.
அது வந்து ஒரு மைனஸான அமைப்பு. அப்படின்னாலுமே தனஸ்தானத்துக்குள்ளே பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது. குடும்பம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால குடும்பம் வந்து விருத்தி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு, குடும்பத்துக்குள்ளே புதிய நபர்கள் வந்து இணையிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு தான். சகோதரர்களுடைய சப்போர்ட்டு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது. அப்புறம் பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். ஒரு சிலர் வந்து பேங்க்கில் லோனை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த லோன் செலெக்ஷன் ஆகிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால இந்த விஷயம் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். இன்னொரு முக்கிய யோகாதிபதி யாருன்னா சூரிய பகவான். அவர் வந்து ஐந்தாம் அதிபதி, பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பை சொல்லக்கூடியது, பூர்வீக விஷயங்களை வந்து சொல்லக்கூடியது, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கத்த வந்து சொல்லக்கூடியது, குல தெய்வத்துடைய அருளை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஐந்தாம் இடம். அப்போ அந்த இடத்துல வந்து ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கனால குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி உங்களுக்கு வந்து புத்திர பாகியம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு. குழந்தைகளோட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்டாச் இருக்கும். ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் நினச்சி பெருமை அடையக்கூடிய சம்பவம் எல்லாமே வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. குல தெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க. மேசராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் வந்து குலதெய்வம் வந்து ஒரு ஆண் கிரகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வந்து ஆள் மனசு அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் தான். அப்போ அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது ஆள் மனசு வந்து சிறப்பாக வந்து வேலை செய்யும். எதுவுமே வந்து முன்கூட்டியே தோண ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அது கரெக்டாகவே இருக்கும். இந்த விஷயம் தப்பாகிற மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அது தப்பாகவே முடிஞ்சிடும். கிரக பேச்சுகள்னு பார்க்கும்போது செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து அவர் கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தை விட்டு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். சுக்கரன் வந்து வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் வந்து அவர் நீச்ச நிலை அடைஞ்சு கேது பகவான் கூட வந்து இணைகிறார். மேஷராசிக்காரங்களுக்கு வந்து சுக்கரன் யார் அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அவரே வந்து 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ மனைவியை குறிக்கிறது, பார்ட்னரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி. செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் வந்து யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, பணம் வாங்கி ஒருத்தங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது, இப்போ இதை நான் முடிச்சு தர்றேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து நீச்ச நிலை அடைஞ்சு கேது பகவான் கூட இணைகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒற்றுமை குறைபாடுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. கணவராக இருந்தீங்கன்னா மனைவிக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு. இல்லாட்டி தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு வந்து அந்த கூட்டாளிகள் மூலமா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் வந்து தன விஷயம், அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயம், தன விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10ஆம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஜோதிடத்தில் வந்து பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்புங்கிற ஒரு பொது விதி வந்து உண்டு. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 12ல் வந்து ராகு பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. மெயினாக வந்து மேஷராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சூரிய பகவான் இவங்க எல்லாமே பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம். உங்கள் ராசியாதிபதியும் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறக்குண்டான ஒரு அமைப்பு. என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மட்டும் செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் வந்து நீச்ச நிலை அடைஞ்சு கேது பகவான் கூட இணைகிறது வந்து ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு அமைப்பு. தன விஷயங்கள், வாக்கு விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை,
கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி மேசராசிக்காரங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து ஒரு நல்ல கிரக நிலையில் இருக்கிறதுனால ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி, மீண்டும் அடுத்த ராசியான ரிஷப ராசியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது, உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது, உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி. அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க. ஜென்ம லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாபுத்தி, இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும். அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது. ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது. அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம், உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம். அது வந்து நல்லா இருந்தது, அது வந்து பாசிட்டிவாக இருந்தது, தசாபுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனா தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும், இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிரும். ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% தான் வந்து வேலை செய்யும். லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டுருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல, குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிட்டுருக்கிறாங்க, இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு 100% வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன, உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன, நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம், ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். நன்றி நண்பர்களே.